நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அதிரடி ஆக்ஷன் ஹீரோக்கு எல்லாமே அவங்க பண்ணுற ஆக்ஷன் ஸ்டண்ட் எல்லாமே அவங்களோட டூப் தான் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஹீரோவுக்காக இவங்க உயிரே கொடுத்து பண்ணுற ஸ்டண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து சந்தோஷப்படுற எல்லா ஹீரோஸோட ஆக்ஷன்ஸுமே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டன்ட்மேனோட கதையை தான் ஃபால் கை அப்படின்ற படம் எடுத்துருக்காங்க. வாங்க அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ ஃபால் கை. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்டன்ட்மேன், அவனுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது யார் அப்படின்றது தான் படத்தோட பெரிய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவாக இருக்கிறவரு ஒரு கொலையை பண்ணி இவன் மேலே அந்த கொலப்பள்ளியை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த கொலப்பள்ளியிலேருந்து ஹீரோ எப்படி வெளில வர்றாரு அப்படின்றது தான் படத்தோட ஃபுல் ப்ளேவே. இதில் இந்த ஸ்டன்ட்மேன் ஜெயிச்சாரா அந்த ஹீரோ ஜெயிச்சாரா, ஏன்னா ஹீரோன்றவர் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருப்பார், அவரை ஜெய் அவரை வந்து அவர் பண்ண குத்தத்தை இந்த ஸ்டன்ட்மேன் நிரூபித்து தான் மேலே அந்த பழியிலேருந்து வெளியில் வந்தாரா இல்லையா அப்படின்ற இந்த சுவாரஸ்யமான ப்ளேயில் பயங்கரமான சீரியஸான சீன்ஸை கூட ரொம்ப காமெடி கலந்து செம்ம ஜாலியாக கொண்டு போயிருக்கிறது தான் அந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரியே படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் ஆஸ் அ ஸ்டன்ட்மேன்னா என்னென்ன விஷயங்களை ஒரு ஸ்டண்ட்காக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைவ் லைஃப்லேயும் எடுத்துகிட்டு போய் சில இக்கட்டான சூழ்நிலையில் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிற விதமும், அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் லைவாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோக்கு பதிலாக ஸ்டன்ட்மேன்ஸை தான் நம்ம வந்து ரியல் ஹீரோஸாக கொண்டாடணும், அந்தளவுக்கு அவங்களோட உயிரை பணைய வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டன்ட்ஸையுமே பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் க்ளீன் அண்ட் கிளியராக காட்டியிருக்காங்க. பட் அதோட இம்பாக்ட் சீரியஸாக இம்பாக்ட் ஆகாமல் அப்படியே ட்ராவலில் ஜாலியாகவே கொண்டு போயிருக்கிறது படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். படம் போய் யாரெல்லாம் பார்க்கலான்னா எல்லாருமே போய் பார்க்கலாம். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஜாலியாக போயிருக்கு. படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய இந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுற சில பிளேசஸில் அடிக்கடி கொச்ச 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 கொச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது தான் படத்தோட மைனஸாக இருக்குது. மற்றபடி படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் அங்கே போய் படம் பாருங்கள். அப்போ தான் ஸ்டன்ட்ஸ்மேனோட ரிஸ்க் என்ன அப்படின்றது தெரியும். நீங்கள் ஸ்டன்ட்மேன்ஸ்லாம் லைக் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு லைக் கொடுப்பீங்களா, ஸ்டன்ட்மேனுக்கு லைக் கொடுப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவோம்.